முதலாளி புத்தகம் வாங்குங்கள், முதலாளியாகுங்கள். 300 தொழில்களின் முழு தொகுப்பு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். இந்த வாரம் நாணயம் கடனில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? உருமாறும் வைரஸ்கள் உங்களை காக்கும் பாலிசிகள், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஏ டு ஜெட் கைட்லைன், ஏற்ற இறக்கத்தில் பங்கு சந்தை, முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும், சி கே நாராயண் பேட்டி, ஆண்டு முழுக்க வருமானம் தரும் அட்டை பெட்டி தொழில், வயசுங்கிறது வெறும் நம்பர் தான், ஜெயக்குமார் சொல்லும் சுறுசுறுப்பு டெக்னிக், புதிதாக வீடு கட்டும் போது எந்த வகை டைல்ஸை பயன்படுத்தலாம், சோசியல் மீடியா மூலம் விவசாய உர விற்பனை, கலக்கும் தஞ்சை பெண் தொழிலதிபர். நாணயம் விகடன் தற்போது சனிக்கிழமை காலை வெளியாகிறது, வாங்கி படிக்க மறக்காதீங்க. வணக்கம். நாணய விகடன் வாசகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நாணய விகடனுக்கும் நன்றி. நாணய விகடனுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். 10 வருஷமாக என்னோடய அசோசியேஷன் நாணய விகடனோடு இருந்துருக்கு, அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய இன்வெஸ்டருக்கு இப்போ இருக்கிற கேள்வி, ஸ்டாக் மார்க்கெட்டு தொடர்ந்து இதே மாதிரி வொலாட்டிலிட்டியோடு இருக்குமா, இல்லை ஏறுமுகமாக இருக்குமா, இல்லை இறங்குமுகமாக இருக்குமா, இந்த மூணு கேள்வி எல்லாரோட மனசுலையும் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுக்கு ஒரு விடை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாத்தியமானதில்லை. பட் என்னோடய தீர்மான அனுமானம் என்ன அப்படின்னா, டிசம்பர் வரைக்கும் இந்த 58-59,000 சென்செக்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகும். அடுத்த வருஷம் ஒரு 10-15% ஏற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும், அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மார்ச் ஜூன் வரைக்கும் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதிகமாக இல்லை, பெரிய ஃபால் வர வாய்ப்புகள் இல்லை. இதுதான் வந்து முதல் தடவையாக வந்து எஃப்ஐஎஸ் வந்து விற்றுட்டே இருக்காங்க. போன மாதம் $5 பில்லியன் விற்று கூட மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷ் ஆகலை. கடந்த வருஷம் மார்ச்சில் $8 பில்லியன் விற்றாங்க, மார்க்கெட்டு பெரிய கிராஷ் ஆச்சு. ஆனால் இந்த தடவை ஆகலை. என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் புது இன்வெஸ்டர்ஸ் வராங்க. கடந்த 30 நாளில் 33 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த புது இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் தராங்க, ப்ளஸ் டிஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனும் சப்போர்ட் தருது. அது இல்லாமல் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸும் பிரமாதமாக இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸ் குரோத் நல்லா இருக்குது. எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸும் பிரமாதமாக இருக்குது. டேக்ஸ் கலெக்ஷன், ஃபிஸ்கல் பேலன்ஸு, பர்டிகுலர்லாக ஜிஎஸ்டி கலெக்ஷன், எஃப்டிஐ ஃப்ளோ, மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், இப்போ நார்த் வெஸ்ட்லேயும் கல்டிவேபிள் ஏரியா ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸ்போர்ட் குரோத். ஸோ பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிகளும் பிரமாதமாக இருக்குது. அடுத்தது 23 லட்சம் கோடி வந்து டோட்டல் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் இந்த கடந்த 2 வருஷமாக கொரோனா வந்ததுக்கப்புறம். ஸோ இதனுடைய மேஜர் பெனிஃபிஷரி நார்மலாக இந்தியா. எப்படின்னா, லீமன் கிரைசிஸுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட $150 பில்லியன் பிசி ஃபண்டு, விசி ஃபண்டு, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், ப்ரைவேட் இக்விட்டி ஃபண்ட் எல்லாம் வந்தது. ஸோ இது மாதிரி நிறைய ஃபாரின் கேபிட்டல் ஃப்ளோ வரத்துக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டு வீழ்ச்சி அடைய அடுத்த ஜூன் வரைக்கும் வாய்ப்புகள் கம்மி. நான் ஏற்கனவே வாசகர்களுக்கு சொன்ன மாதிரி, இந்த மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, இந்த பேலன்ஸ் ஷீட் கம்ஃபர்ட்டு, இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் கிரைசிஸ் இல்லாமல் வேல்யூவேஷன் கம்ஃபர்ட்டு இருக்கிற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இது அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. அதே நேரத்தில் நிறைய இ காமர்ஸ் கம்பெனிஸ்லாம் வருது, ஐபிஓ. இ காமர்ஸு தவிர மற்ற கம்பெனிஸும் ஐபிஓலாம் வருது. அதில் 2/3 ஐபிஓஸில் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஃபண்டமெண்டல் கன்விக்ஷனும் இல்லை, கம்ஃபர்ட்டே கிடையாது. ஸோ ஒரு 250 கோடி ரெவன்யூ, 85 கோடி லாஸ் உள்ள கம்பெனிக்கெல்லாம் 7,000 கோடி வேல்யூவேஷன் மார்க்கெட்டில் கிடைக்குது. நிச்சயமாக ஒன்று மட்டும் சொல்லிக்க முடியும், இந்த மாதிரி ஓவர் வேல்யூவேஷன் வந்து தொடர்ச்சி நீடிக்காது. அதுவும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக ஆர்பிஐ ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் வந்து 2.5 லட்சம் கோடி கீழே விழுந்திருக்கு, பேங்கிங் டெபாசிட்ஸ். இது மாதிரி டெபாசிட்ஸ் அப்சுலட்டாக கீழே விழுறது ரொம்ப ரேர். இது என்ன அப்படின்னா, இந்த 2.5 லட்சம் கோடி லாட் ஆஃப் இந்த மணி வந்து ஐபிஓவுக்கு போயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் கிராஷ் ஆகாது, லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி பிரமாதமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உங்கள் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் சம்பாதிச்சு பேங்க்கில் டெபாசிட் வச்சுருக்க பணத்தை அநியாயமாக வீணாக வேல்யூவேஷனே இல்லாத ஐபிஓவில் போட்டு லாஸ் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லாங் டேர்ம் நல்லாயிருக்கும். ஆனால் நான் சொன்ன அந்த 4-5 பேராமீட்டரை கைவிடாமல் ப்ராஃபிட் இல்லைன்னா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் லாஸில் இருந்ததுன்னா அடுத்த 12 மாதத்தில் நல்ல லாபம் வரும் அப்படின்னு அனலிஸ்ட்டு கணித்து சொன்னாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மற்றபடி லாஸில் இருக்கிற கம்பெனிகள்லாம் 10 மடங்கு சேல்ஸு, 20 மடங்கு சேல்ஸ்னு சொல்லி உங்களுடைய டெபாசிட்டை பேங்க்லேருந்து விட்ரா பண்ணி போட்டு ஏமாந்துடாதீங்க. இது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். இந்த வாய்ப்புக்கு நாணய விகடனுக்கு மிகவும் நன்றி. முதலாளி புத்தகம் வாங்குங்கள், முதலாளியாகுங்கள். 300 தொழில்களின் முழு தொகுப்பு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். மேலும்
நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.